இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியால பினாங் அப்படின்ற பகுதியிலையும் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள், வாழ்க்கையை பற்றிய ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டம், நெரிசல், இதில் தனித்திருப்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட பேர் சூழ்ந்து இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞான புரிதல் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், தனித்திரு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் தெளிவாக வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். குருமார்கள் வந்து தனித்திரு அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா, தனியாரு எப்பயுமே தனியாவே இருக்கணும் அப்படின்றத அவங்க மீன் பண்ணல. இப்ப நான் தனித்து தான் இருக்கேன், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் கூட்டத்தோடு கூட்டமாக பல பேருடன் நான் இணைந்துள்ளது போல தெரிகிறது, ஆனால் நான் கூட்டத்துடன் கூட்டமாக இல்லை, நான் தனித்து தான் இருக்கிறேன். அது எப்படிப்பா கூட்டமா இருக்க, ஆனா எப்படி தனியா இருக்கு அப்படின்னா, தனித்திருப்பது என்பது உடல் அளவில் தனித்திருப்பது கிடையாது, மனதளவில் தனித்திருப்பதற்கு பெயர் தான் உண்மையான தனித்திரு என்பதற்குண்டான அர்த்தம். அதன்படி பார்க்கும்போது ஒரு மனிதன் என்பவன் பல லட்சம் நபர்கள் இருந்தாலும், அந்த பல லட்சம் நபர்களுக்கு இடையே நின்றாலும் அவன் மனதளவில் தனித்து நிற்க வேண்டும். எப்போது ஒரு மனிதன் மனதளவில் தனித்து நிற்க கற்றுக்கொள்கிறானோ அப்போதுதான் அவனுடைய மனம் என்பது அவனுக்கு குருவாக மாறி அந்த மனம் அவனுடன் பேச ஆரம்பிக்கும். அந்த மனம் எழுப்பக்கூடிய சேட்டைகள் அவனுக்கு தெரிய வரும். மனம் எழுப்பக்கூடிய அந்த சேட்டைகளை அவன் தெரிந்து கொள்ள மனதையே ஒரு மந்திர சாவியாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள கஷ்டமான அந்த கதவுகளின் அந்த பூட்டுக்களை எல்லாம் திறப்பது எப்படி அப்படின்ன கூடிய அந்த விளக்கங்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கு அப்போதுதான் கிடைக்கும். தனித்திரு அப்படின்றது கூடிய இன்னொரு ஆழமான அர்த்தம், இன்னொரு ஆழமான புரிதல் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட, எவ்வளவு கவலைகள் வந்தாலும் கூட, ஒரு மனிதன் எவ்வளவு கூட்டமாக இருக்கும் பகுதியிலும் தனித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எப்பயுமே நீங்க வீட்லயே இருக்கீங்க, உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ உங்க குழந்தைங்களையோ உங்க பொண்டாட்டியோ உங்க புருஷனவோ இல்ல உங்க சொந்தக்காரங்களையோ பார்க்காம இருந்தா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல டயர்டாயிருது, கடுப்பாயிருது. எப்படி கடுப்பாயிடுதுன்னு, ஐயா அவங்க இல்லாம போயிட்டாங்களே, இப்போ நமக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு இல்லாமல் போயிடுவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு வர ஆரம்பித்து விடுகிறது. ஸ்கூலில் இருக்கீங்க, காலேஜில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கீங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் போனாலே டக்குன்னு உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது, அவங்களோட காண்டாக்ட் பண்ணணும், அவங்களோட பேசணும், உங்களே அறியாமல் ட்ரிகர் பண்ணுது, அவங்களோட ஃபோன் நம்பர் கால் பண்ணணும், அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும். ஏன்னா உங்கள் மனம் அந்த சுகத்திற்கு பழகிவிட்டது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சுகம். அப்போ நீங்கள் என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே சுகம்தான், பட் இந்த எல்லா சுகத்தை விட மிக உயர்ந்த சுகம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், தனியாக இருப்பதுதான் சாலச் சிறந்தது, மிக சிறந்த சுகம். அப்போ ஒரு மனிதன் என்பவன் இந்த சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு தனியாக இருக்கும் அந்த சுகத்தை கற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மனமானது அவனுக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. தனித்து இருந்தால்தான் பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும், தனித்து இருந்தால்தான் இறைவனிடம் தொடர்பு கொள்ள முடியும், தனித்து இருந்தால்தான் ஆன்மா சக்தி பெறும், தனித்து இருந்தால்தான் பிரபஞ்ச ரகசியங்கள் புரிய வரும், தனித்து இருந்தால்தான் தைரியம் அதிகமாகும், தனித்து இருந்தால்தான் தெளிவு அதிகமாகும், தனித்து இருந்தால்தான் உங்களால் பல ஆன்மையான ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆக மொத்தம் தனித்து இருப்பதை போன்று ஒரு மிக சிறந்த விஷயம் வந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. தனித்திருந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை ஒரு மனிதன் மனதளவில் புரிந்து கொள்ளும் போது, மனதளவில் தனித்து இருக்கும் போது, பல கோடி நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட தனித்திருக்கக்கூடிய கலையை அவன் கற்றுக்கொள்ளும் போது, அதான் எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் தேவைன்ற விஷயத்தை நம்ம கொடுக்கணும், முடிந்தால் கொடுக்கணும், இல்லாட்டினா தனித்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தனித்திருக்க கற்றுக்கொள்ளும் போது அனைத்து ரகசியங்களையும் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. நன்றி, வணக்கம்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.